ஜி தமிழ் டிவியோட செம்பருத்தி சீரியலில் ஆதி பார்வதிக்கிட்ட எப்படி காதலை சொன்னான் அப்படின்னு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்க நேரத்தில் சீரியல் மறு ஒளிபரப்பில் அந்த காட்சி வந்துருச்சு. ஆனால் பாருங்கள், அதுவும் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. ஆமாம், காதலை சொல்ல வந்த ஆதி சொல்லாமல் அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டான். சமையல் வேலை செய்கிற பார்வதி மேலே ஆதிக்கு லவ்வு. இதை எப்படி சொல்லியும் இந்த பார்வதிக்கு புரிஞ்சுக்கிற தன்மையே வரல. எப்படியாச்சும் இன்னைக்கு சொல்லிடணும்னு முடிவு செஞ்ச ஆதி பார்வதி வா கோயிலுக்கு போகலான்னு கூப்பிடுறான். பெரிய ஐயா கூப்பிடுறாருன்னு பதில் பேசாமல் பார்வதி கிளம்புறான்னு காண்பித்தாலும் பெரிய ஐயா மேலே பார்வதிக்கு ஒரு அபிப்பிராயம் இல்லாமல் கிளம்புவாளா? அதோட தம்பி கணேசன் வேற அடிக்கடி பெரிய ஐயா உன்னை லவ் பண்ணுறாரு போலாக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடக்குறான். கோயிலுக்கு வான்னு சொல்லிட்டு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறான் ஆதி. ஏதோ பேச துடிக்கிறான், அப்பவும் பார்வதி கண்டுக்கலை. பெரியய்யா, உங்களுக்கு நான் பிடித்த வேலைக்காரி, அதனால தான் என்னை இப்படி ஸ்பெஷலாக பார்க்குக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்கிறா. இதை விட இன்னொன்றும் நடக்குது. ஐஸ் சாப்பிடும்போது பார்வதி பாதி சாப்பிட்ட ஐஸை ஆதிக்கிட்ட கொடுத்து விட்டு இன்னொரு ஐஸ் வாங்க போக இவன் அவன் சாப்பிட்ட ஜில் ஐஸை இவனும் சாப்பிட்றான். அந்த நேரம் பார்த்து வில்லி நந்தினி வந்து ஆதியோட கையில் இருக்க ஐஸை கம்பெடுத்து தட்டிவிட பார்க்குறான். நம்ம ஹீரோயின் பார்வதி அதை தடுக்க போய் கையில் இருக்க வளையல் உடஞ்சி போச்சு. ஆதிக்கு அவள் கையில் வளையல் உடஞ்சி போச்சேன்னு கவலை. கை நிறைய வளையல் போட்டுக்கணும்னு வாங்கி தந்துட்டு பர்ஸை பார்த்தா பர்ஸை காணோம். ஹீரோ என்னடா பண்ணுறதுன்னு பார்வதியை இங்கேயே நிற்க சொல்லிட்டு போகிறான். ஒருத்தரோட கார் என்னவோ மக்கர் செஞ்சு நின்றுவிட அதை நம்ம பெரும் தொழிலதிபர் ஆதி ரிப்பேர் செஞ்சு 500 ரூபா கூலி வாங்கிட்டு வந்து பார்வதிக்கு வாங்கிய கண்ணாடி வளையலுக்கு காசு கொடுக்குறான் பாருங்கள். டச்சிங் டச்சிங் தான். ஆனால் ஆதி பார்வதிக்கு வளையல் போட்டு விடுறத வீடியோ எடுத்து அம்மா அகிலாண்டேஸ்வரிக்கு அனுப்பிவிட மாட்டிக்கிட்டான். ஆதி எங்கே இருந்தாலும் உடனே வான்னு அம்மா கட்டளை போடுறாங்க. ஆதி பார்வதிக்கிட்ட காதலை எங்கே எப்போ எப்படி சொல்லுவான்னு பார்க்கலாம்னு பார்த்தா இப்படி ஆகிப்போச்சு. சூப்பர் கதையை தெரிஞ்சுக்க இன்னும் பொறுமை வேணும் போல் இருக்கேன்.